அனைவருக்கும் வணக்கம் நான் கதராஜா பேசுகிறேன் பட்டுக்கோட்டை பிரபாகர் எழுதிய சுஷிலாவுக்கு ஒரு சல்யூட் அப்படின்னு ஒரு கதையிலேருந்து இன்றைக்கி வந்து அஞ்சாவது சாப்டர் பார்க்க போகிறோம் தேங்க்ஸ் டு பட்டுக்கோட்டை பிரபாகர் பரத்து சுஷிலாவும் பேசிகிட்டு இருக்காங்க பரத் சொல்கிறான் வேறு வேலை நிறைய இருக்குது சுசி நமக்கு அப்படின்னா சுஷிலா சொன்னால் ஸ்னேகா எவ்வளோ துடிச்சு போனால் பார்த்தீங்க தானே ஸ்னேகா வேக வேகமாக துடிச்சதை நான் பார்த்தேன் ஏ அப்பாவை இழந்த சோகத்தில் இருந்தவளை கூட நீங்கள் அதான் கமெண்ட் எதுவும் பண்ணாமல் அடிக்காமல் பார்வையோடு நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னு பென்சில் சீவனா பென்சிலு ஓகே இப்போ நீங்கள் என்னோட புறப்பட போகிறீங்களா இல்லையா அப்படின்னா சுசி எங்கே அப்படின்னு ஷார்ப்னரில் வந்து சீவிட்டே இருந்தானே பென்சிலு குப்பை வந்துருக்குமில்ல அதை தொ வந்து குப்பை தொட்டில் தட்டினா அந்த லாட்ஜுக்கு ஸ்னேகா அப்பாவை கொலை செஞ்சவனா கண்டுபிடிச்சியே ஆகணும் இல்லையா இன்ஸ்பெக்டர் சபா பார்த்து பாருமா பரத் அவள் என்னோடய தோழி பரத் அவளுக்கு நம்ம உதவி பண்ணால் தப்பு இல்லை பரத் நீங்கள் ஈடுபடலைன்னா கூட சொல்லுங்கள் நான் தீவிரமாக இறங்குறதா இருக்கேன் சுசி பாவனி நீ பின்புத்தியை வச்சுக்கிட்டு எப்படி நீ கண்டுபிடிப்ப வாட் பின்புத்தியா பெண் புத்தி பின்புத்தின் தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க நீ பொண்ணு தானே என்ன நீ டிஷர்ட் போட்ட பொண்ணு இன்சல்ட் இன்சல்ட் கிரேட் இன்சல்ட் வெல் பரத் நீங்கள் என் கூட மட்டும் வாங்க ஆனால் வாயே திறக்கக்கூடாது முழுக்க முழுக்க நானே விசாரித்து நானே முடிவெடுத்து கொலக்காரனை கண்டுபிடிக்கிறேன் அப்படி செஞ்சுட்டான் என்ன செய்றீங்க ஆஹா ஆனந்தத்தில் அப்படியே கட்டி பிடிச்சி பத்து உமா கொடுத்துறேன் அலையாதீங்க எனக்கு பயபக்தியோடு மரியாதையாக ஒரே ஒரு சல்யூட் வைச்சா கூட போதும் ஏன் இப்படி கதையோட டைட்டில் அப்படித்தானே இருக்குது சரி கொடுங்க வாங்க நீங்கள் என் கூட வாங்க நீங்கள் ரெண்டு பேரும் துர்காலஜி வந்தப்போ அந்த மேனேஜர் விவேக் அவள் விசிட்டிங் கார்டு நீட்னா அதை படிக்காமல் அவள் டிஷர்ட் பனியனில் எழுதியிருக்குது ஐ காம்ப்ளான் கேர்ள் அப்படியே எழுதியிருக்குதா அதை படிச்சுட்டு ஷி அப்படி அவனுக்கு சிரிப்பு அவசரமாக அடக்கிறான் அடக்கிறதுக்கு என்ன பண்ணுறான் சௌத்தில் ஒரு பெருசாக வட்ட வடிவமாக ஒரு கடிகாரம் இருக்கில்ல அதை நேரம் பார்த்துக்கிட்டான் நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கணும் விவேக் அப்படின்னா சுசிலா அடே வேணா உங்களுக்கு ரொம்ப துப்பறிய மூளைங்க எப்படி கரெக்டாக என் பேரை இதுக்கெலாம் துப்பறியிற மூளை வேணாம் வர்றப்போ வாசலில் நிற்கிற வாட்ச்மேனை கேட்டால் போதும் அப்படின்னா வரத்து அவனை ஒரு முறை முறைச்சா சுசிலா பொன்னாச்சி கவுண்ட்டு தங்கியிருந்த ரூம் நம்பர் என்னங்க மேடம் பத்தொம்போதுங்க அதில் நேற்றுக்கு எத்தனை ஃபுல்லு எத்தனை காலி லெட்ஜரை பார்த்து சொல்கிறேங்க இதுக்கெல்லாம் போலீஸில் ஏற்கனவே சொல்லிட்டேங்க அப்படின்னு முடங்கிட்டு என்ன பண்ணால் ஏக்கரை கணக்கு இருக்கக்கூடிய அந்த லெஜரை வந்து வேரில் ஒட்டி போய் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் சுசி எத்தனை ஃபுல்லுன்னு ஒரு கேள்வி கேட்டால் போதும் பதில் மொத்த ரூம்லேருந்து கழித்து பார்த்தா எத்தனை காலின்னு தெரிஞ்சிருமே ஒன்று காது கிட்டே வந்தானா அவன் காதில் டக்குன்னு திரும்பினான் சுசி சைலன்ஸ் அப்படின்னா மேடம் நேற்றுக்கு பதினெட்டு ரூம்ஸ் ஃபுல்லுங்க மேடம் ரைட்டு அந்த பதினெட்டு ரூமில் தங்கியிருந்தவங்கள யாராச்சும் காலி பண்ணிட்டாங்களா இல்லை எல்லோரும் இருக்கிறாங்களா சுசி எதுக்கு டபுள் டபுளாக அவரை கன்ஃபியூஸ் பண்ணுறேன் மேடம் நேற்றுக்கி தங்கியிருந்தவங்கள ஆறு பேர் காலி பண்ணிட்டாங்க மேடம் காலி செஞ்சவங்க பேரெலாம் படிங்க ஆர் பட்டாபிராமன் எம் கோபாலகிருஷ்ணன் எஸ் ரவிச்சந்திரன் பி சுபாஷ் பி அனந்தராமன் எல் கிருஷ்ணசாமி பரத் பரத் எல் கிருஷ்ணசாமி சுருக்கம் எல்கே அந்த சீட்ட ஸ்கோரில் அப்படி தானே போட்டிருந்துச்சு இவர் இந்த ரூமில் எங்கே எந்த ரூமில் தங்கியிருந்தார் விவேக் இருபது மேடம் எந்த ஒரு விலாசம் எதுவும் இருக்கா திருச்சிங்க மேடம் இதோ விலாசம்லாம் ஏதோ இருக்குது பாருங்கள் சுசீலாம் என்ன பண்ணால் அவசரமாக அந்த ஒரு பேப்பரில் அந்த லெட்ஜர் பார்த்து அட்ரஸ் எழுதிக்கிட்டா சுசி வேஸ்ட்டு சுசி இங்கே பாரு ராத்திரி ரெண்டு பத்துக்கு ஒரு கால் பண்ணிட்டு போயிருக்கிறாரு ஏன்பா இது ராத்திரி ரெண்டு பத்து தானா இல்லை மதியானம் ரெண்டு பத்தா அப்படின்னா பரத்து சார் மிட் நைட் ரெண்டு பத்து தான் சார் சுஷி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி சூரியமூர்த்தி இறந்தது விடி காத்தல நாலு மணிக்கு இந்த கிருஷ்ணசுவாமி அதுக்கு முன்னாடியே காலி செஞ்சுட்டு போயிட்டார் முகம் கருத்து போச்சு சுஷீலாக்கு இன்னும் காலி செய்யாமல் இருக்கிறவங்க பேரெல்லாம் படித்து பார்த்தாலா எல்கேக்கு பொருத்தமாக எந்த பேருமே இல்லையே இங்கே எத்தனை ரூம் பாய்ஸ் இருக்கிறாங்க சார் மூணு பேர் சார் அவங்க பேர் என்ன முருகன் சத்யா கோவிந்தன் அவங்க மூணு பேரையும் கூப்பிடுங்க ஏற்கனவே போலீஸ் சார்ஜில் நடுங்கி போயிருக்கானுங்க மேடம் சரி கூப்பிட்றேன் சரி சரி நீ அவங்கள விசாரிச்சுட்டு வா நான் காரில் தலீர் மயந்தி லேட்டஸ்ட் ஆல்பம் கேட்டுட்ருக்கேன் என்ன பார்க்குறேன் நீ தான் என்ன இந்த கதையில் ஒரு கௌரவ தோற்றமாக்கிட்டியே முழுக்க முழுக்க நான் தான் டிடெக்டிவாக இருப்பேன் எப்போயுமே இன்றைக்கி என்னவோ நீ என்ன பண்ணுறேன்ட்ட அப்படின்னு பரத்தா அவள் அப்படியே முறைக்க முறைக்கே வெளியிட்டு போய் காரில் உக்காந்துட்டான் ஒரு மணி நேரம் கழித்து சுஷிலா வந்து ஏறிக்கிட்டு அந்த போட்டிருந்த கேசட்டை பிடுங்கி போட்டா ஆஃப் அண்ட்டா ஆஃப் அண்ட்டு கேசட்டை பிடுங்கி போட்டு அவன் சட்டை பாக்கெட்லேருந்து ஒரு செல்ஃபோன் வச்சுருந்தான் அதை எடுத்து நம்பர் போட்டு ஹலோ ரவி டிராவல்ஸ் நான் மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நைட்டு பத்து மணிக்கு திருச்சிக்கு பஸ்ஸு ஏசி கோச்சில் ரெண்டு டிக்கெட் புக் பண்ணி வச்சுருங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி வச்சுருங்க போர்டிங் பாயிண்ட் வந்து தீநகர் அப்படின்னு வச்சிட்டா ஏய் இன்னது இது என்ன விசாரிச்சதுல எனக்கு அந்த திருச்சியில் கிருஷ்ணமோக சுவாமி மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது அவன் தான் சூரியமூர்த்தி கவுண்டருக்கு பக்கத்து ரொம்ப தங்கியிருந்தான் அத காரணத்துனையா ஆ அவன் தான் ரெண்டு மணிக்கே கேலி பண்ணிட்டு போயிட்டானம்மா அதுதான் எனக்கு சந்தேகத்தை கிளப்புது பாரத் இன்னைக்கு நைட்டு மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸில் திருச்சிக்கு போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கான் அதை வாங்கியிருக்கிறதா கிட்ட கிருஷ்ணசாமி சொல்லியிருக்கிறான் ராத்திரி ரெண்டு மணிக்கு தூக்கிட்டு இருந்த விவேக்கை தட்டி எழுப்பி காலி செய்கிறேன்னு சொல்லி பில்லு போட சொல்லியிருக்கான் என்ன இந்த நேரத்தில் புறப்படுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கான் அவன் அதுக்கு அவன் என்ன சொன்னான் ஊரில் என் பொண்ணுக்கு ஜூரம் ஃபோன் செஞ்சப்போ என் ஒய்ஃப் சொன்னான் அதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை கெட்ட கனவு வந்து முழிச்சிட்டேன் பதட்டமாக இருக்குது உடனே ஊருக்கு போகணும்னு துடிப்பாக இருக்குது ஏதாவது லாரி கிடச்சா கூட அதில் போயிடுவேன் அர்ஜென்ட் பண்ணியிருக்கிறான் லாஜிக் சரியாக தினமாதிரி இருக்குது அவன் ரெகுலர் கஸ்டமர்லாம் இல்லைங்க ஒரு பேண்ட்டு எல்லாம் செலவிக்கி போட்டிருக்கான் அந்த துணியை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை கெட்ட கனவு அது இதுன்னு சொல்கிறதுல ஏதோ ட்ராமா மாதிரி தெரியுது எனக்கு அவன் தங்கியிருந்த ரூம் இப்போ காலியாக தான் இருக்குது திறக்க சொல்லி போய் பார்த்தனா எதா குழு கிடச்சிதா இல்லை அந்த ரூமோட சிட் அவுட்லேருந்து இருந்து பக்கத்தில் இருக்க கவுண்டரு கொலை செய்யப்பட்டார்ல அந்த ரூமோட சிட் அவுட்டை பார்க்குறப்போ ஒரு ஐடியா வந்துச்சு ரெண்டு சிட் அவுட்டுக்கு நடுவில் ரெண்டே தான் பரத் ஒரு ஆள் இங்கேருந்து அங்கே எந்த பயமும் இல்லாமல் சுலபமாக தாவிடலாம் ஸோ கிருஷ்ணசாமி ஏன் வந்து அந்த மாதிரி தாவி வந்து கொலை செஞ்சுட்டு அவசர அவசரமாக ரூமை காலி பண்ணிட்டு போயிருக்கக்கூடாது ஃபண்டமெண்டலாக ஒரு பாயிண்ட் அடிக்குது உனக்கு இல்லையா என்ன டைம் டைம் சத்து பண்ண டைம் என்ன காலி செஞ்ச டைம் என்ன இது நாலு மணி அது ரெண்டு பத்து பின்ன அதையும் பற்றி யோசித்தேன் பாரத் கிருஷ்ணசுவாமி கவுண்டரை கொலை பண்ணுறதுன்னு முடிவு செஞ்சாச்சு போலீஸில் தப்பிக்கிறதுக்காக முதல் காரியமாக ரெண்டு பத்துக்கு ரூமாக காலி செஞ்சாச்சு பொட்டியை எங்கேயோ கொண்டு போய் மறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ரகசியமாக வந்து ட்ரைனேஜ் பைப்பை பிடிச்சி கவுண்ட் ரூமுக்கு வந்து குலைச்சிட்டு போயிருக்கலாம் இல்லையா அமைதியாக இருந்துட்டு ஏன் இதுலேயும் இடிக்கிற லாஜிக் ஒன்று இருக்குதுமா பெட்ஷீட் மேலே பாத ஆச்சுலாம் இருந்துக்குது சவுத்தில் இருந்த அச்சுக்குழ வாட்ச்மேனோடது இவன் காலையில் எல்லாரும் பார்க்க ஏறினவன் சரி ரைட்டு விடு திருச்சியை சேர்ந்த யாரோ ஒரு கிருஷ்ணசாமிக்கும் பொள்ளாச்சியை சேர்ந்த யாரோ ஒரு கவுண்டருக்கும் எப்படி நீ முடிச்சு போடுற மோட்டிவ் வேணுமே அது அது இனிமேல் விசாரித்தா கிடச்சிட்டு போகுது கொலை செஞ்சது கிருஷ்ணசாமியோ இல்லையோ கவுண்டரோட சீட்டு விளையாடுனது நிச்சயமாக கிருஷ்ணசாமி தான் அதை ஒத்துக்கிறீங்களா பரத் எல்கே இனிஷியல் பொருந்தறதுனால அவராக இருக்கலாம் ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது திருச்சிக்கு போய் கிருஷ்ணசாமியை சந்தித்தா உறுதியாக சொல்லலாம் கவுண்டரை கடைசியாக சந்தித்து பேசின விளையாடின எல்கே இந்த கிருஷ்ணசாமியாக இருந்தால் நமக்கு வேறு ஏதாச்சும் தகவல் கிடைக்கலாம்ல கிடைக்கலாம் இன்ஸ்பெக்டர் சபாநாயகம் ஏற்கனவே லாட்ஜில் விசாரிச்சிட்டாரு அவருக்கு இந்த எல்கேயை சந்தேகப்பட்டுன்னு ஏன் தோணலை சுசி அதானு சந்தேகப்பட்டு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கிறாரோன்னு கேட்டுடணும் சுசில திரும்பி ஃபோனை போட்டு மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் பேசினான் எஸ்ஐ தான் பேசினாரு சபாநாயகம் பொள்ளாச்சி பிறப்பு போயிருக்கிறாராம் வேர்லேருந்து ஆரம்பிக்கிறார் அதுக்குள்ளே நான் பை பைத பை உன்னோட நானும் திருச்சி கண்டிப்பாக வரணுமா ஏன் இங்கே என்ன இல்லை மீனாட்சி காலேஜில் ஒரு ஃபேஷன் ஷோக்கு என்ன ஜட்ஜாக கூப்பிட்ருக்காங்க சுசி நாளை காலைல பத்து மணிக்கு ப்ரோக்ராமு கேன்சல் பண்ணிடலாம் வேறு ஜட்ஜு கிடைக்காமல் தவிச்சு போயிடுவாங்க சுசி ஷட் அப் அவங்கள பற்றி தான் உங்களுக்கு கவலையா பின்ன நான் விதவிதமாக சைட் அடிக்கிற சான்ஸ் கெட்டு போகுதுன்னு வருத்தப்படுறேன்னு நினைச்சியா நோ நோ இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் சலிக்க சலிக்க பார்த்து இப்போ யாரையும் ட்ரெஸ்ஸோடு பார்க்கவே பிடிக்க மாட்டேன் சுசி அழுப்போம் இன்டர்நெட் இதுக்கு தான் இருக்கா உங்களெல்லாம் நிற்க வச்சு ஐயோ நின்றுக்கிட்டே எனக்கு பழக்கம் இல்லை சுசி கைப்பையெல்லாம் என்ன பண்ணால் அவன் தோலை அப்படியே மொத்தரா சுசி கார் அவசரமாக நெலிஞ்சி அப்புறம் திரும்பி நேராக போகுது பின்னாடி வந்த பைக்காரை வந்து வேக கூட்டிக்கிட்டே வந்து இடியட் எட் அப்படின்னு திட்டிகிட்டு போனான் காரில் கேட்கவே இல்லை திருச்சி திருச்சி வந்து சேர்ந்தாங்க ஹோட்டல் ராஜாலியில் ரூமு வந்ததுமே என்ன பண்ணால் பரத் வந்து ரூம் சர்வீஸில் காஃபி குடிச்சிட்டு அப்பா அடா இந்த எனக்கு இந்த ரொட்டீன் லைஃப்லேருந்து இருந்து விடுதலை கிளாரா டேவிட்டு நானும் கொஞ்சம் நேரம் கழித்து செச்சு விளையாடிகிட்டு இருப்போமா நீ பாவம் லொங்கு லொங்குன்னு அலைஞ்சு திரிஞ்சு துப்பறிவியான் அப்படின்னா பரத்து உங்கள் யோசனை தான் வேணாம் ஆனால் நான் நான் போகிற இடத்துக்கெல்லாம் நீங்களும் வந்தாகணும் மைண்டெட் அப்படின்னா திறந்து சுசி என்ன பண்ணால் டவலை எடுத்துகிட்டே சொன்னான் நான் கிளாராவுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேனே யார் கிளாரா ரிசப்ஷனில் பார்க்கல அந்த பரு தொலையால் அவதிப்படுறா பாவம் நைட் ஷிஃப்ட்டு எட்டு மணியோட டூட்டி முடிஞ்சு அதுக்குள்ளே இவ்வளோ தகவல் சேரிச்சிட்டிங்களா நீங்கள் பரத் இஸ் கிரேட்டுன்னு ஒத்துக்கிறியா வதட்ட அப்படி அப்படின்னு கா காமிச்சிட்டு காமிச்சுட்டு பாத்ரூம் நிறைஞ்சாலா அவள் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனானா அவனை பிடிச்சி வெளியே தள்ளி என்னது இது அப்படின்னா நீ தானே சொன்ன நான் போகிற இடத்துக்குலாம் நீங்களும் வந்தால் நீ தானே சொன்ன டார் லிங்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே முகத்தில் மேலே தோத்துன்னு கதவு சாத்துச்சு பரத்து வந்தான் வந்துட்டு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு சோஃபால் அப்படியே உட்காந்து படித்தான் கம்ப்யூட்டர் ஏதோ ஒரு கம்பெனியோடைய துண்டு பிரசுரம் ஒன்று வலிக்கிட்டு வந்து மடியில் விழுந்துச்சு சுசீலா அப்படியே குளிச்சுட்டு வந்து ம் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க பரத் அப்படின்னா பரத் டிவி ஆஃப் பண்ணிட்டு போனான் பரத் வந்து பாத்ரூமில் பாட்டு பாடிக்கிட்டே சோப்பு போட்டு கூட்டிருந்த போது வெளியே சுசிலா சிரித்து சிரித்து பேசுறது கேட்டுச்சு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா ஃபோனில் அதுவும் இப்படி சிரிச்சுக்கிட்டு பரத் அவசரமாக குளித்து முடிச்சுட்டு துண்டை சுற்றிட்டு வந்தால் ரூமுக்கு வந்தால் ஒரு யங் சாப் ஒரு இளைஞன் காப்பியை ஊற்றி குடிச்சிக்கிட்டு இருக்கான் சுசிலா ஏற்றாப்பில் பனியன் இருந்து கல்ச்சர் போட்டிருப்பாள் எப்போவுமே பனியன் தான் போட்டிருப்பாள் அதுலேருந்து மாறி சுடிதார் போட்டிருந்தா ஷிவா இவர் தான் பரத் பரத் இதுதான் ஷிவா போலாமல் சிவா அப்படின்னு சிவா சுசிலாம் எழுந்துக்கிட்டே கேட்டாலா எழுந்துட்டுதான் அந்த சிவா வந்து ஏதோ டூ வீலரோ ஃபோர் வீலரோ ஏதோ ஒன்று சாவி எடுத்துக்கிட்டு எந்திக்கானா என்ன என்ன சுசி எங்கே யார் அப்படின்னு தடுமாறு நான் வரத்து இன்னும் உங்களுக்கு ஏதோ வேலை இருக்குதுன்னு சொன்னீங்களே நான் ஏற்கனவே ஷிவாக்கு ஃபோன் பண்ணி ஸ்கூட்ரு டோட சொல்லிட்டேன் சிவா பாருங்கள் எவ்வளோ பங்க்ஷுவல் நைஸ் பாய் எல் எல்லாம் சரி சார் யாருன்னு முழுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணலையே நீ சொன்னேன் சிவா அது வெறும் பேருமா ஓகே எம்சிஏ படிச்சிருக்காரு அமெரிக்கா போகலாமா ஹைதராபாத் போகலாமான்னு யோசனையில் இருக்கிறாரு ஷிவாவுக்கு ஏகப்பட்ட ஆஃபர் இல்லையோ ஷிவா சிவா வந்து ஒரு வளர்ப்பு பிராணி மாதிரி உடனே தலையாட்றான் எஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூலிங் க்ளாஸ் எடுத்துகிட்டு எங்கெங்கே போகணுமே உங்களுக்கு அப்படின்னா போகிற வழியில் சொல்கிறேன் சிவா பரத் நரம் நீ இங்கே இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருங்க போகிற வழியில் எதாச்சும் ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்டு போய்ட்றோம் பாய் அப்படின்னா எப்போ வருவே அப்படின்னு பருதாமல் கேட்டான் பரத் ஃபோன் பண்ணுறேனே சீயூ சார் அப்படின்ட்டு மரியாதை கை குலிக்கி அவனும் போயிட்டான் சுசீலா ஹேண்ட்பேகை தோ மா தோளில் மாட்டி செருப்பு வரும்போது குறுக்க கை நீட்டி அவன் யாருன்னு இப்போ சொல்ல புரியா இல்லையா நான் பரத் அதான் விவரமாக சொன்னேனே எங்கிருந்து திடீர்னு முளைச்சான் திடீர்னு முளைக்கிறதுக்கு சிவன் என்ன செடியா இருபத்தி நாலு வருஷம் முன்னாடி மாதிரியும் தான் பிறந்தவன் அது சரி உங்கள் காதியாக இப்படி திடீர்னு ரொப்படி சோப்பாக இருக்குது வேணா டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துருங்க பரத் நான் வரேன் ஏய் நிஜமாகவே நான் வரவேண்ணாம்மா கிளாராவோட செஸ்ஸு விளையாடுங்க பரத் அது அது நான் சும்மா சும்மான்ச்சுக்குன்னு சொன்னேன் அப்போ நல்லா தூங்குங்க வந்துடுறேன் சுசிலா நஜமாக வெளியே போயிட்டா பரத் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அந்த மூடனை கதவையே பார்த்துட்டு இருந்தான் இதோ திரும்பி வந்து உள்ளே வந்து டென்ஷன் ஆகிட்டிங்களா வாங்க போகலாம் அவனை நான் கொஞ்சம் ஆக்ட் பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்ல போகிறான்னு நினச்சிக்கிட்டே இருந்தான் சுஷிலா வரவே இல்லை ரெண்டு மணி நேரம் கழித்து சுஷிலா மட்டும் திரும்பி வந்து கையை உதறிட்டு என்ன பரத் தூங்குனீங்களா அப்படின்னா பரத் புக் படிச்சுட்டு இருந்தானா அந்த புக்கிலேருந்து ஒரே ஒரு வாட்டி கண்ணை எடுத்து அவளை பார்த்துட்டு திருப்பி புக்கையே படித்தான் கிட்ட வந்து புஷத்தை பிடிங்கி வச்சுட்டு கோவமா அப்படின்னா எனக்கென்ன கோவம் சிவாவை கழட்டி விட்டேன் பரத் ஏன் சரியாக முத்த கொடுக்க தெரியல அவனுக்கு ஏன் இப்படி பொறாம பிடிச்சி பேசுகிறீங்க சிவா என் ஃப்ரெண்டு ஒருத்தியோட தம்பி எல் கிருஷ்ணசாமியை நேராக சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவன் குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறதுக்காக விவரங்கள்லாம் சேகரிக்கணும்ல அதுக்கு உதவியாக அவனை வர சொல்லி இருந்தேன் தட்ஸ் ஆல் விவரம்லாம் சேகரிச்சிட்டியா தானே வெயில் அலைஞ்சோம் கிருஷ்ணசாமி எல்லோரா இண்டஸ்ட்ரியில் உதவி மேனேஜர் அசிஸ்டண்ட் மேனேஜரு கம்பெனி ஆஃபீஸ் இருக்கிறது திருவரம்பூரில் இவன் வீடு இருக்கிறது குமரன் நகரில் வீட்டில் திலகான்னு ஒரு மனைவி ரிஷின்னு ஒரு பையன் அனிதான்னு ஒரு பொண்ணு வாடகை வீடு பையன் இப்போ தான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் சேரதான் இருக்கிறான் பொண்ணு வந்து ஸ்கூல் கேர்ளு கிருஷ்ணசாமி ஸ்கூட்ரு வச்சுக்கிறான் தப்பு தண்டாக்கு போகாதவன் அண்ணனுக்கு ஒரே ஒரு வீக்னஸ் தான் காசு வச்சு சீட்டாடுவார் கிட்டத்தட்ட தினமும் ரைட்டு இப்போ என்ன செய்ய போகிறா மேற்கொண்டு சுஷீல் அப்படி வாட்சை பார்த்துட்டு சொன்னான் இப்போது கிருஷ்ணசாமி வந்து அவன் ஆஃபீஸில் இருப்பான் நேராக அவன் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அடுத்து போகுது அப்படிங்கிறத நம்ம நாளை பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது கதை ராஜா நன்றி வணக்கம்